பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பொறிகளை வழியாக உடையது ஐந்து அவா. இந்த அஞ்சு அவாவையும் யார் அறுத்தானோ அவனோட மெய்யான ஒழுக்க நெறியின் வழியில வழுவாது யார் நிக்கிறாங்களோ அவங்க பிறப்பின்றி எக்காலத்திலும் ஒரே மாதிரி வாழ்வாங்க. அஞ்சு புலன்கள் வழியாவது போறதுனால அஞ்சு அவான்னு சொல்றாங்களே தவிர அவா ஒண்ணுதான். தமிழ்ல உரிமை பொருளை குறிக்கிறதுக்கு மூணு சொல் இருக்கு, தட்கிழமை, பெரிதின் கிழமை, செய்யுட்கிழமை. தட்கிழமை படிச்சாலும் அது அவரோட கவிதை தான். அது இது எதுக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து அறங்களை இயற்கையில பொதிச்சு வச்சிருக்காரு, அதனால ஒழுக்க நெறி கடவுளுக்கு சொந்தம். கடவுள் இயல்பாகவே அவா இல்லாதவன், அவனை வணங்கினால் நமக்கும் அவா இல்லாம போகும்னு சொல்றாரு. இந்த குறள் மூலமா கடவுளை வணங்கி அவரோட நெறியில நம்ம நிக்கணும் அப்படி நின்னா நம்மளுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு.